ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அம்மாவுக்கு அந்த உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. ஆனால் எங்கள் கிட்டே அட்மிட் யாருமே சொல்லலைண்ணா. ஸ்பான்ஸ் நிறைய பிளட்டு, ஹார்ட் பிளாக் வந்திருக்கு, மைல்டு அட்டாக் மாதிரி வந்திருக்கு, ஐசியூவில் இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த வெஜிடேபிள் அந்த ஷோக் இருந்துச்சு. காலையிலலாம் யார்ட்டையுமே காட்டிக்கல, ஆனால் லஞ்சில் சாப்பிட சாப்பிட எனக்கு அழுகு வந்துருச்சு. என்னால் அழுகி நிறுத்த முடியல. என்ன கல்யாணம் பெரிய ரவிக்குமார் சார் வந்து இந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல குறை ஏதாச்சும் இருக்குமான்னு தேடுறேன், ஆனா எனக்கு எந்த குறையும் கிடைக்கலன்னு சொன்னாரு. நான் அப்படியே காமெடி பண்ணுவாங்க. ராமரனா ஸ்டார்டிங் அந்த அக்கா வந்தப்ப வந்து ரெண்டு பேர் சேர்ந்து எங்களுக்கு அந்த சசிகுமார் சிரிப்பு மட்டும் போட்டு மேக்கப் என்ன டேஸ்டா இருக்கு. வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த பியூட்டிஃபுல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ட்வின் சிஸ்டர்ஸ் ருபீனா ருபிசீனா. அடடடா, ஒரு அற்புதமான இன்ட்ரோவா இருக்கு. விஜய் டிவில அந்த கதாநாயகி இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போயிருக்கீங்க. கேட்கும் போதே வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்ல. வெளியில மக்களுமே வந்து பயங்கரமா வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த அளவுக்கு வரக்கு காரணமே. உங்களுக்காக தான் அந்த ஷோவே பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுங்க. எங்க நீங்க வேற அது பேரு தான் உருட்டுல. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நமக்கு ஜட்ஜஸா இருக்கிறவங்க யாராருன்னா கே எஸ் ரவிக்குமார் சார், ராதிகா மேம், அவங்க முன்னாடி நம்ம போய் நடிச்சு காமிக்கிறது அப்படிங்கிறது பயமா இருக்கும். ஐயோ, ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிருவாங்களோ, தப்பாயிருமோ அப்படிங்கிறது. எப்படி அந்த பயத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு பண்றீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பயம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் முன்னாடி நம்ம பண்ணா ஹாப்பியும் இருந்துச்சு, அதே சமயம் கொஞ்சம் ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, நமக்கான மேடை இது, நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிடணும். அது மட்டும்தான் தோணுச்சு. அதனாலயே என்னமோ இந்த வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு, பின்னாடி நிற்கும் போது ஒரு இடத்துல ஆடியன்ஸ் சவுண்ட் பயங்கரமா கேட்டுச்சு. வந்து ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா, அந்த 10,000 அந்த ஒரு பொண்ணுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. அந்த 10,000 ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. இதே ஒரு 10,000 இருக்கிற ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது, ட்வின்னா இருக்கும் போது அவங்களுக்கு இப்போ சரிபாதியா பிரிச்சு கொடுக்கணும்னா, அந்த ரேட்ல இருந்து கம்மி பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் போது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல பாதிக்கப்படுறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பேரண்ட்ஸ்க்கா இருக்கலாம், எங்களுக்கு வந்து அம்மா கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்றாங்களே, நம்மள நினைச்சு நம்மளே கிளாப் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வருமா? வருமா, குழந்தையில வந்திருக்கு. முன்னாடி வரைக்கும் எப்படி சண்டை வரும் அப்படின்னா, இந்த ரிமோட்டுக்கு சண்டை போடுறது, ரிமோட்டுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சண்டை போடுறது, அப்படிதான் சண்டை நடக்கும். எங்களுக்குள்ள ஒத்துமை வந்தது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க டான்ஸ் பண்ணும்போது மாற்றான் சாங், அந்த ரெட்டை கதிரே, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப இதே ரெண்டு பேரும் இப்படியே ஓட்டணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல பின் போட்டுருவாங்க அம்மா. ஓகே, டிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணுவோம்போ கொஞ்சம் இப்படி தண்ணி 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 ஆடுவோம். இது ஒண்ணா நின்னுது, இவ கால நாம இதுக்காக எண்டு முச்சு எண்டு முச்சு சண்டை, டான்ஸ் ஆட ஆட சண்டை சண்டை வந்துருச்சு. சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அம்மா. உடனே அழு கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை முத்தாச்சு, வலிக்குது காலு, மிதிச்சுட்டே இருக்காங்க, சண்டை முத்திருச்சு. அம்மா வந்துட்டா நைட்டு கோச்சுட்டு வெளியே போயிட்டாங்க, கிளாஸுக்கு போயிட்டாங்க. கிளாஸ் போயிட்டு திரும்பி நைட்டு வந்துட்டு
நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாவே இருக்க மாட்டீங்கன்னு அழுதுட்டாங்க. அம்மா வந்து இந்த கிச்சன்ல இருந்து கொலுசு சவுண்ட் கேட்டோன்னு அப்படியே கப்பு ஜிப்புன்னு கப்பு ஜிப்புன்னு அடங்கி திரும்ப எடுத்து ஃபைட் போடுறது. அப்படி தூங்குறது எல்லா குழந்தையும் அம்மா அப்பா அப்படி சண்டை வரும். அப்ப ரெண்டு பேருமே அம்மா மேல கால் போட்டு தூங்குவோம்ல, கால் போட்டு தூங்கினா அப்படிதான் தூங்குவோம். பொதுவா பெண்கள் அப்படினால வீட்டுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நமக்கு நடிப்பு சொந்தக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா வந்து சொல்லியிருப்பாங்க. உங்க வீட்டுல எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு? ஆமா, ஆக்சுவலா நாங்க சொன்னது எங்களுக்கு வந்து இந்த கைத்தட்டுறது அந்த பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து டான்ஸ் இந்த மாறுவேட போட்டியில எல்லாம் நினைச்சுக்கோங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜான்சி ராணி ஃப்ளவர்கள், ஆமா ஃப்ளவர்கள் ராதை பேச்சு போட்டி எல்லா போட்டியிலயும் கலந்துக்குவோம். இதுதான் கிடையாது, டான்ஸ் கிடையாது, ஆக்டிங் கிடையாது, எல்லா பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி எல்லாத்துலயும் கலந்துக்குவோம். எல்லாத்துலயும் ஒரு பிரைஸ் வாங்கிருவோம். ஒன் டூ தேர்டுக்குள்ள எதுவும் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி வந்து கலையில இன்ட்ரெஸ்ட் வந்ததுதான். அம்மா அப்பாட்ட சொன்னப்ப வந்து ஓகே பண்ணு, அப்படி அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லி அப்பாவும் அக்செப்ட் பண்ணி ரெண்டு பேரும் எங்களை அப்படியே மோல்டு பண்ணி இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தப்பவும் அவங்க வந்து இல்ல என் பிள்ளைங்க அதை ஆசைப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான், ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பேன். அது அப்புறம் ஃபீல் அவங்க கரெக்டா போவாளுங்க, ஏன்னா நாங்க கூட இருக்கோம் அப்படின்னு. இந்த இன்டர்வியூ ஃபுல்லா கேஜிஎஃப் மியூசிக் தான் போடணும்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா தான் எல்லாம், அப்பாவும் இருக்காருங்க. அப்பா அப்பாவும் அப்பாவுக்கு மியூசிக் என்னடா இருக்கு, தெய்வங்கள் எல்லாம் தோற்றி. ஆக்சுவலா கேட்கும் போதே வந்து ஆசையா இருக்கு. சோ லைக் இவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்க ஒண்ணு அவங்களா தனியா வெளியே போவாங்க, இல்லைன்னா செல்ஃப் டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க, இல்லைன்னா இன்னொருத்தவங்களோட துணையை தேடி போவாங்க. இது எல்லாமே தப்பு தான். ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாது. ஸோ நாங்க வந்து தப்பா போல, ஸோ நாங்க இப்படி பிடிச்சி சென்ட்ரலேயே போயிட்டு இருக்கோம். ஆமா, அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட இப்படிதான் பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் அப்பவும் சென்ட்ரலேயே தான் போயிட்டு இருக்கோம். கே.எஸ். ரவிக்குமார் சார் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா? நிறைய கண்டிப்பா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வந்து செமிஃபைனல்ல வந்த கமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்படியே மேல என்னமோ அதுக்காகவும் ரவிக்குமார் சார் வந்து இந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல நான் குறை ஏதாச்சும் இருக்குமான்னு தேடுறேன், ஆனா எனக்கு எந்த குறையும் கிடைக்கலன்னு சொன்னாரு. அவரு வந்து எங்கயாச்சும் ஒரு இடத்துல கிடைக்குமான்னு நான் அப்படியே இப்படி பாத்து எங்களுக்கு ஒரு 100
ஒரு 50 என்னும்போது கண்ணு கலங்கி தண்ணி வந்துடும். இப்போ 600 என்ற கண்ணு தண்ணி வரல. ஆமா ஒரே ஜாலி. அப்புறம் எனக்கு எல்லாம் அழுகிற ரவுண்ட் வந்து எனக்கு நார்மலாவே கண்ணு தண்ணி வர மாட்டேங்குது. என்னன்னே தெரியல ஆக்சுவலா அந்த டைம்ல நடந்தது. அழுக ஆரம்பிச்சு நான் கண்டினியூவா அழுதுட்டே இருக்கேன். தண்ணி வர மாட்டேங்குதுதான் மேட்டர்னு இல்ல. நீ அங்க அதை உள்வாங்கிட்டுனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கண்ணுல கண்ணி கண்ணுல வந்து தண்ணி வந்தாதான் அது இதுன்னு இல்ல. அந்த உள்ள இருந்து அது வந்துட்டாலே போதும், தண்ணி வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. இருந்தாலும் இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்போம் நாங்க. ஆனா நான் பண்ண ஆரம்பிச்சு அழுகுறேன். நான் அந்த டிவோஷனல் ரவுண்ட்ல ஃபைனல்ல நான் அழுவ ரொம்ப என்னால அழுகி நிறுத்த முடியல. ஆமா அழுதுட்டே இருக்கேன். ஓகே கட்டுன்னு சொல்லிட்டாரு சார், இன்னும் நான் அழுதுட்டே இருக்கேன். ஆமா ஆக்சுவலா அது வந்திருக்காது, ஏன்னா டைமிங்கா ஏன்னா வந்திருக்காது. இவங்க அந்த அக்கா லக்ஷ்மி பிரியாக்கா தான் எங்களுக்கு கோஆக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹக் பண்ணி நீ பண்ணிட்டடா நீ பண்ணிட்டடான்னு சொல்லும் போது என்னால அழுகியே நிறுத்த முடியாதுக்கு. அவன்ஸ் வர்ற வரைக்கும் என்னால அழுகி கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த லவ் ஃபெயிலியர் பையன் மாதிரி கால் பண்ணி புலம்பிக்கிட்டே இருக்காம முடியும் நினைச்சு இறங்கி பண்ணும் அப்படின்னா. ஆமா 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 அவளை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவளை கைவிட்டுட்டு இப்ப ஆத்த சொல்றதுக்காக கையை ஏந்தி நிக்கிறீங்க. இவ்வளோ பெரிய மாத்திர இவ்வளோ பெரிய மோடி என்ன டேஸ்டா இருக்கு